வெல்கம் டு திக் ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் அத்தியாயம் பத்தொன்பது மாரப்பனின் மனோரதம் மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசைக் கதவை திறந்தபோது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள் மானம் போன அப்புறம் உயிரை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் நம்ம தேசத்துக்கும் மகாராஜாவுக்கும் துரோகம் செஞ்சுட்டு அப்புறம் பிராணனை வச்சுட்டு இருக்கிறதா இருந்தா உனக்கும் அந்த கேடுகெட்ட மாரப்பனுக்கு என்ன வித்தியாசம் இதை மாரப்பன் கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான் பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒருவிதமான மலர்ச்சி உண்டாயிற்று புன்னகையுடன் என்ன வள்ளி ஏன் தலையும் சேர்த்து உருட்டுற என்ன சமாச்சாரம் என்னோட பொன்னனையும் அப்படி என்ன பாதகம் செஞ்சிட்டான் என்றான் அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன் தான் வருகிறான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தலையை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்றுக்குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள் மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாய்தான் இருந்தது ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்துக்கொண்டு கொண்டு உங்கள் தலையை உருட்டுறதுக்கு என்னால் முடியுமாய்யா அதுக்கு எந்த உண்மையான வீரம் படைச்சா ஆம்பளை பிறந்திருக்கானோ என்றாள் இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை என்ன சொன்ன வள்ளி என்றான் இதற்குள் பொன்னன் வெளியிலிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து பொன்னா உன்னோட ஒரு சமாச்சாரம் பேசணும் வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்து போனான் இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள் பொன்னா நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செஞ்சிருக்க என்னைக்காவது ஒரு நாள் நான் அதுக்கு உனக்கு நன்றி செலுத்தி ஆகணும் என்றான் மாரப்பன் நானா ஐயா உங்களுக்கு அப்படி ஒன்றும் செஞ்சதா தெரியலையே உனக்கு தெரியாமலேயே செஞ்சிருக்க பொன்னா ஐயோ அப்படின்னா அதை மட்டும் வள்ளிட்டு சொல்லிடாதீங்க ஐயா அவன் சொல்ல லேசில விடமாட்டா என்றான் பொன்னன் மாரப்பன் சிரித்துக்கொண்டே அதுதான் பொண்ணா அதுதான் வள்ளியை நீ கல்யாணம் செஞ்சுட்டியே அதுதான் நீ எனக்கு செஞ்ச பெரிய உபகாரம் ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சபலம் எனக்கு இருந்துச்சு அப்படி மட்டும் நடந்திருந்தா என்னை என்ன பாடுபடுத்தியிருப்பாளோ ஆமாம் யஜமா ஆமாம் உங்களோட சாது குணத்துக்கும் வள்ளியோட சண்டை குணத்துக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது சண்டைன்னு கேட்டாலே உங்களுக்கு தான் ஜுரம் வந்துருமே அதுதான் உலகமே அறிஞ்ச விஷயமாச்சே என்றான் பொன்னன் என்ன சொன்ன என்று மாரப்பன் கத்தியை உருவினான் ஓஹோ கத்தியை கூட கொண்டு வந்திருக்கீங்களா நெஜகத்தி தானே கொஞ்சம் அருங்க வள்ளியை கூப்பிடுறேன் உங்கள் உரையில் உள்ளது கத்தி இல்லை மரக்கத்தின்னு அவ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கா என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான் மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு வேண்டாம் பொன்னா உக்காரு ஆம்பளைங்களோட காரியத்தில் பொம்பளைங்களை கூப்பிடக்கூடாது அவங்க வந்தால் விபரீதந்தான் பாரு விக்கிரமன சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நம்ம பெருமுயற்சி செஞ்சோமே அது பழிச்சிச்சா நம்ம ஆலோசனையில் அருள்மொழி ராணியை சேர்த்துட்டதுனால தான் காரியமே கெட்டுப்போச்சு என்றான் அப்படியா மகாராணி என்ன செஞ்சாங்க காரியத்தை கெடுக்கிறதுக்கு அவங்க தான் இளவரசரையும் கிளப்பி விட்டுட்டு அங்கே அச்சுதவர் மட்டும் போய் சொல்லிட்டாரா பிள்ளை மேலே அவருக்கு அப்படி என்ன விரோதம் இல்லை பொண்ணா ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அந்த வேஷதாரியை நம்ப வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்டாதானே உண்மையில் அந்த கபட சந்நியாசி பல்லவ சக்கரவர்த்தியோட ஒற்றன் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டான் இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம் நாம் அனாவசியமாய் மாரப்ப பூபதியை சந்தேகித்தோமோ என்று சிறிது வெட்கமடைந்தான் சிவனடியாரா இருந்தாலும் சரி என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய போகுது அப்போ துரோகம் செஞ்சவன என்று பொன்னன் பல்லை நரநரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்று சுழற்றி அருகே இருந்த ஒரு புங்கமரத்தில் ஒரு போடு போட்டான் வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தில் கத்தி மிக ஆழமாய் பதிந்தது மாரப்பனுடைய உடம்பு பாதாதி கேசம் ஒரு கணநேரம் விடவிடவென்று நடுங்கிற்று எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்து கொண்டான் பழைய கதையை இன்னுமே மறந்துட்டு பொன்னா இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போகிறதில்ல நம்மோட காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியது தான் நம்மோட காரியம் என்ன இருக்குது இனிமே எல்லாம் தான் போயிட்டதே எல்லாம் போயிடல பொண்ணா நான் நீயும் இருக்கிற வரைக்கும் எல்லாம் போயிடாது ஆனால் யுக்தியை தான் மாற்றிக்கணும் சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தால் முடிச்சுக்கணும் நீ கெட்டிக்காரம் பொண்ணா நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் சக்கரவர்த்தி இந்த வழியாக போனப்போ உன்னை கூப்பிட்டு பேசினாராமே நீயும் அவருக்கு பணிஞ்சு பேசினியாமே இதுதான் சரியான யுக்தி பொம்பளை பிள்ளைங்க பேச்செல்லாம் கேட்காத வள்ளி ஏதாவது உளறிட்டு தான் இருப்பா நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செஞ்சினா சோழ நாட்டை காப்பாற்றலாம் விக்ரமம் ஒருவேளை திரும்பி வந்தா ராஜ்யத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கலாம் ராஜ்யம் அடியோட கையை விட்டு போயிட்டா அப்புறம் என்ன செய்யறது திரும்பி வராதில்ல ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது விக்ரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று நான் என்ன ஒத்தாசு செய்ய முடியும் என்று பொன்னன் கேட்டான் பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல பொன்னா சக்கரவர்த்தியோட மகள் குந்தவி தேவி அருள்மொழி ராணிய பார்க்க வரப்போகிறதா பிரஸ்தாபம் நீதானே படகு விடுவ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை பற்றி கொஞ்சம் பேசு உனக்கு தான் தெரியுமே பொன்னா வள்ளியோட பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்கான்ல எல்லாம் அந்த ஜோசியம் பழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது இல்லாட்டி குந்தவி தேவி இப்போ இங்கே வரவேண்டிய காரணமே இல்லை பாரு என்றான் குந்தவி தேவியை விக்ரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடமிருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது உள்ளுக்குள் கோபம் பொங்கிற்று ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அதுக்கென்ன சமயம் வந்தால் கட்டாயம் உங்களை பற்றி குந்தவி தேவிட்ட பேசுறேன் என்றான் நீ செய்கிற உதவியை மறக்கவே மாட்டேன் பொன்னா சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டுருக்காரு நாளைக்கு நான் அவரை பார்க்க போகிறேன் சேனாதிபதி வேலையை இப்போ எனக்கு கொடுக்க போகிறாரு அப்புறம் சோழ ராஜ்யமே என் கைக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்போது உன்னை கவனிச்சுக்கிறேன் பொன்னா என்று சொல்லிக்கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதை தட்டி விட்டான் இதோட அத்தியாயம் பத்தொன்பது நிறைவு பெற்றது இருபதாவது அத்தியாயத்தை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ